வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விவசாயத்தோழன் தினேஷ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வருங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் அப்டேட் வந்து நம்ம சேனல் டெய்லி கொடுத்துருக்குறேங்க. தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக போடலிங்க, தீபாவளிக்கு வந்து மார்க்கெட் என்ன வண்டி போகலிங்க, விடுமுறைங்க, அதனால தான் போட முடியலைங்க. இன்றைக்கி அப்டேட் வந்து அப்படி கன்யூ பண்ணுறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வண்டியில் போன அனைத்து காய்கறிகளும் டிரான்ஸ்போர்ட் மற்றும் பொறுப்பு கூலிக்கு ஆகிற சிரமமாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வெஜிடபிள் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் தான் இருக்குது. இப்போ தோட்டத்துலேருந்து எடுக்க இந்த வீடியோ எடுக்கிறேங்க. இங்கெல்லாம் லைட்டாக மழை தூரிகிட்டே இருக்குதுங்க. டோட்டலாக சொல்லணுன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே ரேட் வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் விற்றுட்டுருக்குதுங்க. இது வரைக்குமே உண்மையிலும் அப்படி தான் விற்றுட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த வீக் போனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக விலை ஏறுன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிற, கண்டிப்பாக விலை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் வீக்கில் கண்டிப்பாக எல்லா காய்கறியும் விலை கூடுங்க என்பதிலே. சரி என்பதிலே வாங்க டுடே அப்டேட் பார்க்கலாம். மக்காச்சோள கருது, இது வந்து பச்சை கருதுங்க. நாங்கள் சொல்கிறது பச்சை கருது பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு கருது பார்த்திங்கன்னா ஒரு கருது தனியாக பார்த்திங்கன்னா 2 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அந்த கருதின் சைஸு பொறுத்து விற்கிறாங்க. பீர்க்கங்காய் 14 கிலோ கடை கொண்ட கட்டுரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 150 ரூபாய்க்கு பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தானுங்க. 150 ரூபாய்க்கு காய் கட்டுனீங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே வேலை இல்லைங்க. புடலங்காய் கட்டின் கடையளவு பார்த்திங்கன்னா 14 கிலோங்க. விற்பனை விலை 130 முதல் 170 வரை விற்பனையானதுங்க. இதெல்லாம் போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கட்டுக்கு 100 ரூபா காய் ரேட் ஸ்லோங்க. தக்காளி பாக்ஸின் கடையளவு பார்த்திங்கன்னா 14 கிலோங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 80 to 100, 110. ஒரு சில தக்காளியில் காய் தெளிவு வந்து 110 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆச்சு. காய் மலையடி வரனால விலை இல்லைங்க. இப்போது பச்சை மிளகாய் 16 கிலோ இடையே உண்டா பச்சை மிளகாய் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. 450 முதல் 500, ஒரு சில பையில் 520க்கும் விற்பனையானதுங்க. பாகற்காய் 400 முதல் 450 வரை. தேங்காய் தேங்காய் விலை பார்த்திங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு அழகு பொருள் கிடையாது, இல்லாட்டினா ஸ்டாக் வச்சுக்கலாங்க. விலை இருந்தால் கொண்டு வரல ஸ்டாக் வச்சுக்கலாங்க. அதனால் எந்த மாற்றம் இல்லைங்க. சிறிய காய் 12 ரூபாய்ங்க, நடுத்தர காய் 15, பெரிய காய் பார்த்திங்கன்னா 20லேருந்து 21 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் கட்டு 60 முதல் 100 வரை விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 10 கிலோ அடையுண்டா பாக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா 100 முதல் 130 வரை விற்பனை. சில்லறை விற்பனை கிலோ 10 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும் கடையில். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 60 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி 50 ரூபாய்ங்க, தேர்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி முள்ளங்கி பார்த்திங்கன்னா பையின் நடையளவு பார்த்திங்கன்னா 27 கிலோ வருங்க. விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி வந்து 150 ரூபாய் இன்றைக்கி, செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கி 100 ரூபாய்ங்க. இஞ்சியில் எந்த மாற்றம் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளைய வெளியிலேருந்து வரணும், அந்த சரக்கில் அப்படியே விற்கிதுங்க. பச்சை இஞ்சி பார்த்திங்கன்னா கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிதுங்க. அதே காய்ந்த இஞ்சி 100 ரூபாய்லேருந்து 110 120 ரூபாய்க்கு விற்கிதுங்க. பூசணிக்காய் விவசாயிகள் கொண்டு வரும் காய்கள் கிலோ 5 ரூபா 6 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க கடையில், 8 ரூபா வரை கடையில் விற்கிறாங்க. எந்த மாற்றம் இல்லைங்க பூசணிக்காயில் பெருசாக. சுரைக்காய் பையன் இடையளவு 14 கிலோங்க. விற்பனை விலை 100 to 130க்கு விற்பனை ஏற்றுக்குதுங்க. மாங்காய் மாங்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மாங்காய் கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா 1800க்கும் பற்றை வெங்காயம் 2000க்கும் விற்பனை ஏற்றுக்குதுங்க. சில்லர் விற்பனை பச்சை வெங்காயம் கிலோ 80 ரூபா 85க்கும் பற்றை வெங்காயம் 90 ரூபா கிடச்சி விற்பனை ஏற்றுக்குதுங்க. காய் நான் சொல்கிறது இதெல்லாம் கடை ரேட்டுங்க. காட்டுக்குள்ளே ரேட்டு வந்து 5 ரூபா என்ன பண்ணி இது வந்து கம்மியாக வாங்குவாங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு கடையில், செகண்ட் குவாலிட்டி 70 ரூபாய்க்கு, தேர்ட் குவாலிட்டி சிறிய சைஸாக இருந்தால் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் கிலோ 35 40க்கு இருப்பாங்க. முட்டைக்கோஸ் வந்து ரேட் எச்சுங்க இந்த இடத்துல. ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாய்க்கு, செகண்ட் குவாலிட்டி 30 ரூபா, தேர்ட் குவாலிட்டி 20 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிட்ருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி 100 ரூபாயிலேருந்து 110ங்க. செகண்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 90 வரைக்கும், தேர்ட் குவாலிட்டி 50லேருந்து 70 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ அடையுண்டா மூட்டை ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 300 ரூபா 250 ரூபாய் மூட்டையே இன்றைக்கில விற்பனை. அரசாணிக்காய் ரொம்ப ரொம்ப ஸ்லோங்க, மூட்டை அடையளவு 50 கிலோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூண்டை இருந்தால் கிலோ 160ங்க, செகண்ட் குவாலிட்டி 130ங்க, தேர்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சிறியக பல்லு பூண்டுகள் கிலோ 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆச்சுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 70 ரூபாயிலேருந்து 90 வரைக்கும் விற்கிறாங்க எலுமிச்சம்பழம். ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு வந்து கிலோ வந்து 100 ரூபாய்க்கும் விற்கிறீங்க, சிறிய பழம் 1 ரூபாய்க்கு, நடுத்தர பழம் 2 ரூபா, பெரிய பழம் 3 ரூபாய்ங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மூட்டை பூ வந்து 15 பூங்க, விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்ங்க, மூட்டை ரேட்டு 300 ரூபா. சில்லறை விற்பனை சிறிய பூ 20 ரூபா, பெரிய பூ வந்து 30 ரூபாய்ங்க. கத்திரிக்காய், கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 390 ரூபாய்க்கு விற்கிதுங்க. சிம்ரன் 400, பவானி ஒரு 500 to 600க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கொத்தமல்லி எந்த மாற்றம் இல்லைங்க, கட்டு வந்து 2 ரூபா 3 ரூபா விற்பனை ஆகுது, கடையில் 4 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம மலை கண்டிப்பாக கொத்தமல்லியில் ஏறுங்க, இன்னும் ஒரு நாட்கள் இல்லாட்டி ஒரு வாரத்தில் கண்டிப்பாக விலை ஏறும் கொத்தமல்லியில். வாழைத்தார், வாழைத்தார் பார்த்தீங்கன்னா 160 பழம் கொண்ட வாழைத்தார் ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்ங்க. எனக்கு திருப்பூரில் ஃபஸ்ட் குவாலிட்டி காய் தெளிவாக இருந்தால் செகண்ட் குவாலிட்டி வாழைத்தார்கள் பார்த்தீங்கன்னா 150 to 200க்கும் கூட விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. அவரைக்காய், அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் 300 to 350 ரூபா. இன்றைக்கி பையின் எடையளவு பார்த்தீங்கன்னா 20 கிலோ முதல் 22 கிலோ வரை வரும். பீட்ரூட், பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 27 ரூபாவிலேருந்து 30 கிலோ வரைக்கும் வருங்க. பீட்ரூட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீன்ஸ், ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸு திருப்பூருக்கு லோக்கல் பீன்ஸ் வரதை ஆரம்பிச்சிச்சுங்க. இன்றைக்கி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இடையில 16-17 வருங்க, 450 ரூபாய்க்கு விற்றுச்சுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 400ங்க, தேர்டு குவாலிட்டி 300 to 350 பீன்ஸ் விற்றுச்சுங்க. கொத்தாரங்காய் பையன் இடையளவு பார்த்திங்கன்னா 14-15 கிலோ வருங்க, விற்பனை விலை ரொம்ப ரொம்ப ரேட் கம்மிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில பையில் 200க்கு போச்சு, ரெண்டாவது அப்படியே டவுன் ஆகி 150 ரூபாய்க்கு வந்து கொத்தாரங்காய் வந்து விற்பனை ஆச்சுங்க. வெண்டைங்காய் ரேட் ரொம்ப கம்மிங்க, இன்றைக்கி டாப் ரேட்டு 100 ரூபான்னு சொல்லாங்க. ஒரே இதை சொல்லணும்னா பையன் இடையளவு பார்த்தீங்கன்னா 14-15 கிலோ வருங்க, விற்பனை விலை 100 ரூபா தானுங்க. 110-120 கூட ஒரு சில காய் வச்சு, ஆனால் ஆவரேஜாக 100 ரூபா தான். இன்றைக்கி வெண்டைக்காய் தான் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்க்காக போகுதுங்க. கடைசியில் ஒரு 5-6 காப்பு விலை கிடச்சாலும் கூட விவசாயிகள் பார்த்திங்கன்னா நட்டத்தை சமாளிச்சிருவாங்க. அது கண்டிப்பாக வெண்டைக்காட்டை அனைவருக்கும் கண்டிப்பாக நட்டம் வரும். சரிங்க நண்பர்களே, இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து உங்கள் விவசாயத்தில் யூடியூப் சேனல் பார்த்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து டெய்லி வராதுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, டெய்லி நம்ம போட்டதையும் உங்களுக்கு லிங்க் வந்து வந்துடுங்க. மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட வழியில் சந்திப்போம். விவசாயம் காப்போம், வளர்க விவசாயம். நன்றி, வணக்கம்.